முன்னொரு காலத்தில் ஒரு அரசனும் அரசியும் இருந்தனர். தங்களுக்கு குழந்தை இல்லையே என்று அவர்கள் கவலைப்பட்டனர். ஒரு வன தேவதையிடம் சென்று பிள்ளை வரம் கேட்டனர். குழந்தை எதற்கு? குழந்தைகளால் என்ன பயன்? குழந்தைகளால் உங்களுக்கு தொல்லைதான் ஏற்படும் என்று வனதேவதை கூறிற்று. அரசி கெஞ்சி கெஞ்சி கேட்டாள். அரசன் குழந்தைகளின் அருமையை பற்றி அந்த தேவதையிடம் எடுத்து கூறினான். அந்த முரட்டு தேவதைக்கு எரிச்சல் உண்டாயிற்று. ஒரே நாளில் 7 ஆண் குழந்தைகளை கொண்டு வந்து அரண்மனையில் சேர்த்தது. நமக்கு இத்தனை குழந்தைகள் வேண்டுமா என்ற அரசி சற்று தயங்கினாள். தேவதைக்கு கோபம் வந்தது. நீதானே குழந்தைகள் வேண்டும் என்றாய்? குழந்தைகள் வந்துவிட்டன. வேண்டுமானால் அதை 2 மடங்கு ஆக்கிவிடுகிறேன் என்றாள். இன்னும் 7 ஆண் குழந்தைகள் வந்து சேர்ந்தன. குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து குதியாட்டம் போட்டன. ஒரே கூச்சல். அரசியால் 14 குழந்தைகளையும் ஒன்றாக வைத்து பார்த்து கொள்ள முடியவில்லை. அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. குழந்தைகள் வளர்ந்து ஓடி விளையாடின. அவர்களை அடக்கி வைக்க அரசியால் முடியவில்லை. அரண்மனை வாசலுக்கு அப்பாலும் சென்று விளையாடத் தொடங்கின. அரண்மனையில் இருக்கும் குழந்தைகள் குடிசையில் இருக்கும் குழந்தைகளுடன் போய் விளையாடி கொண்டிருந்தன. கடைசி இளவரசனுடைய பெயர் சங்கரன். அரண்மனையின் அருகில் ஒரு ஏழை குடியானவன் வசித்து வந்தான். குடியானவனுடைய மகள் கங்கை மிகவும் அழகாக இருந்தாள். சங்கரன் கங்கையுடன் விளையாடுவது வழக்கம். குடியானவனுக்கு வயதாகிவிட்டது. மகளுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் அவனிடம் ஒரு நல்ல தேவதை வந்தது. ஏன் வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டது. எனக்கு வயதாகிவிட்டது. உடம்பும் சரியில்லை. நான் இறந்து போய்விட்டால் என் மகளுக்கு யாரும் துணையில்லை. என்ன செய்வது என்று வருந்தினான். என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று தேவதை கூறிற்று. மறுநாள் குடியானவன் கங்கைக்கு புதிய பாவாடை சட்டை வாங்கி கொடுத்தான். அவளை தேவதையிடம் அழைத்துச் சென்றான். தேவதை கங்கையை அன்புடன் வரவேற்றது. கங்கை தேவதையின் வீட்டில் வளர்ந்து வந்தாள். மிகவும் இன்பமாக காலம் கழித்து வந்தாள். சில நாட்களில் அவளுடைய தந்தையும் இறந்துவிட்டார். கங்கை வளர்ந்து பெரிய பெண் ஆனாள். அரண்மனையில் இருந்த இளவரசர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு ஒவ்வொருவராக அரண்மனையை விட்டு வெளியேறினர். சிலர் பணம் தேடுவதற்கு கடல் கடந்து சென்றனர். இன்னும் சிலர் சிறிய ஊர்களை பிடித்து அரசாட்சி செய்தனர். மற்றும் சிலர் அயல்நாடுகளுக்கு சென்று அங்குள்ள இளவரசிகளை மனம் செய்து கொண்டனர். கடைசி மகன் சகன மட்டும் அரண்மனையிலேயே இருந்தான். ஒரு நாள் கெட்ட தேவதை ஒன்று அரண்மனைக்கு வந்தது. அரசனும் அரசியும் சங்கரனிடம் கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தனர். இன்னுமா கொஞ்சம் வேண்டும்? அவன் சிறிய குழந்தையா? ஊரெல்லாம் சுற்றி பார்த்தால் அவனுக்கு கொஞ்சம் அறிவு வளரும் என்று தேவதை சொல்லிற்று. அவனை எப்படி தனியாக அனுப்புவது? அவனுக்கு பழக்கம் இல்லையே என்று அரசி கேட்டாள். எல்லாம் உங்களுடைய தவறு. வீண் பெருமை. அவனை ஒரு சோம்பேறியாக மாற்றிவிட்டீர்கள் என்று தேவதை கூறியது. சங்கரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கையினால் வாயை மூடிக்கொண்டான். நான் வெளியூருக்கு போக முடியாது. இந்த தேவதைக்கு வேறு வேலை கிடையாது போலிருக்கிறது என்று சங்கரன் சொன்னான். போதும், வாயை மூடிக்கொள் என்று அந்த பொல்லாத தேவதை கூறியது. உன்னை பேச முடியாமல் ஆக்கிவிடுகிறேன் என்று மந்திர கோளால் அவனை தீண்டியது. உடனே சங்கரன் ஒரு குருவியாக மாறிவிட்டான். அரசனும் அரசியும் மிகவும் வருத்தமடைந்தனர். குருவியை எடுத்து முத்தம் கொடுத்தனர். தேவதைக்கு அது கூட பிடிக்கவில்லை. பறந்து ஓடி போய்விடு, நீ எங்கே வேண்டுமானாலும் போகலாம் என்றான். நல்ல தேவதை அரண்மனை வாசலில் எட்டி பார்த்தது. அந்த குருவியை பிடித்து கூண்டில் அடைத்து கங்கை இருக்கும் இடத்திற்கு எடுத்துச் சென்றது. இந்த குருவியை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். கூண்டை திறந்தால் பறந்து ஓடிவிடும். ஏமாந்து விடாதே என்று எச்சரிக்கை செய்தது. சங்கரன் குருவியாக மாறியதால் வருத்தமுற்றான். ஆனால் கங்கையுடன் வந்து சேர்ந்ததால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். குருவி கூண்டை விட்டு வெளியில் வருவதற்கு முயற்சி செய்தது. இறக்கைகளை அடித்து கொண்டது. கங்கையின் அருகில் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டது. கங்கைக்கும் குருவியின் மேல் ஆசைதான். ஆனால் தன் விளையாட்டு தோழன் குருவியாக மாறினது அவளுக்கு தெரியாது. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று அதனிடம் கொஞ்சினாள். தீனி போடலாம் என்று எடுத்து கொண்டு வந்தாள். அதற்குள் குருவி உறங்கிவிட்டது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. அதை எழுப்புவதற்கு கூண்டை தட்டினாள். கூண்டின் கதவை திறந்து பார்த்தாள். குருவி உறங்கிக் கொண்டே இருந்தது. மறுபடியும் கதவை அடைத்து விட்டாள். உறங்கிக் கொண்டிருக்கும் பறவை எப்படி ஓடும் என்று கதவை திறந்து அதை கையில் எடுத்தாள். உறங்குகிறதா அல்லது இறந்து விட்டதா என்று பார்த்தாள். குருவி உடனே அவள் கையிலிருந்து பறந்து போயிற்று. நாற்காலியின் மேல் அமர்ந்து கங்கையை அன்புடன் பார்த்தது. அதை பிடித்து விடலாம் என்று கங்கை ஓடி வந்தாள். குருவி தோட்டத்தின் பக்கம் பறந்து சென்றது. கீச் கீச் என்று கத்திக்கொண்டு சுற்றி உதுட்டி வந்தது. எங்கே என்னை பிடிப்பார்க்கலாம், பிடிப்பார்க்கலாம் என்று அழைப்பது போல் இருந்தது. கங்கை தோட்டத்திற்கு ஓடி வந்தாள். குருவியை நல்ல வார்த்தை சொல்லி தந்திரமாக அழைத்து பார்த்தாள். அது வரவில்லை. தோட்டத்திற்கு வெளியில் மெதுவாக பறந்து போயிற்று. கங்கையும் அதன் பின்னால் ஓடினாள். குருவி ஒரு காட்டிற்குள் சென்றது. கங்கையும் காட்டிற்குள் புகுந்தாள்.
குருவி ஒரு மரக்கிளை மேல் உட்கார்ந்தது. உடனே அதன் உருவம் மாறியது. குருவிக்கு பதிலாக ஒரு அழகிய இளவரசன் மரக்கிளையில் அமர்ந்திருந்தான். இளம் வயதில் தன்னுடன் விளையாடிய சங்கரனே அங்கு வந்திருப்பது அவளுக்கு தெரிந்தது. உண்மையில் நீ சங்கரன் தானே? ஏன் என்னை விட்டு பறந்து போகிறாய் என்று அவனை கேட்டாள். ஏதோ சாபத்தினால் கெடுதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சங்கரன் மரத்தை விட்டு இறங்கி வந்தான். இருவரும் உல்லாசமாக நடந்து சென்றனர். காட்டில் கிடைத்த காய்கனிகளை பறித்து தின்றனர். தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களை பற்றி பேசிக்கொண்டே வழி நடந்தனர். இரவு வந்தது. எங்கே போவது வழி கூட தெரியவில்லையே என்று கங்கை புலம்பினாள். சற்று தூரத்தில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. மரத்தடியில் உட்கார்ந்து இரு, நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்ற சங்கரன் வெளிச்சம் வரும் திசையை நோக்கி சென்றான். அங்கே ஒரு சிறிய வீடு இருந்தது. வாசற்படியில் ஒரு கிழவி நின்று கொண்டிருந்தாள். நானும் பக்கத்து வீட்டு பெண்ணும் வந்திருக்கிறோம், இரவில் தங்குவதற்கு கொஞ்சம் இடம் வேண்டும் என்றான். கிழவி மேலும் கீழும் பார்த்தாள். சோம்பேறி பையன், வீட்டில் சொல்லாமல் வந்துவிட்டாயா என்று கேட்டாள். இல்லை இல்லை, வழி தப்பி வந்துவிட்டோம், காலையில் வீட்டிற்கு போய்விடுவோம் என்றான். கங்கையின் அழுகுரல் கேட்டது. உடனே சங்கரன் அவர் இருந்த இடத்திற்கு ஓடினான். அதற்குள் நிலவும் வந்துவிட்டது. யாரோ ஒருவன் கங்கையை தூக்கி குதிரை மேல் வைத்துக்கொண்டு வேகமாய் போய்விட்டான். சங்கரன் துரத்தி கொண்டு ஓடினான். குதிரை பாய்ந்து சென்று காட்டில் மறைந்துவிட்டது. சங்கரனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. கங்கைக்கு தீங்கு நேரிடுமோ என்று கவலைப்பட்டான். அவன் எதிரில் ஒரு தேவதை வந்து நின்றது. சிவப்பு ஆடை அணிந்திருந்தது. இளவரசனே, எழுந்திரு, மனம் கலங்க வேண்டாம். இந்த பாத்திரத்தை வைத்துக்கொள். இதில் உணவு எப்பொழுதும் நிறைந்திருக்கும், எடுக்க எடுக்க குறையாது. இந்த சம்பில் எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்திருக்கும். இந்த மந்திர கோலையும் எடுத்துச் செல். இதை கீழே தட்டினால் உடனே நான் வந்துவிடுவேன். இந்த நாய் உனக்கு உதவியாக இருக்கும், அதை விட்டு பிரியாதே என்று சொல்லி தேவதை மறைந்துவிட்டது. சங்கரன் பொழுது விடியும் வரை காத்திருந்தான். விடியற் காலையில் எழுந்து கங்கையை தேடிச் சென்றான். பகல் முழுவதும் நடந்து மாலையில் ஒரு பட்டினத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த ஊரை ஆண்டு வந்தவன் ஒரு அரக்கன். அவன் ஒரு பெண்ணை திருடி வந்திருப்பதாக ஊரில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர். அவள் உயிரோடு இருக்கிறாள் என்பது கேட்டு மகிழ்ச்சியடைந்தான். அவளை எப்படி மீட்பது என்று எண்ணி பார்த்தான். அரக்க மன்னனிடம் வேலைக்காரனுக்கு அமர்ந்தான். கங்கையை காண்பதற்கு வழி ஒன்றும் தோன்றவில்லை. மந்திரக்கோலை எடுத்து தரையில் தட்டினான். வனதேவதை அவன் எதிரில் தோன்றியது. கங்கையை நான் உயிருடன் காண்பேனா என்று கேட்டான். அவள் சுகமாக இருக்கிறாள், அரக்க மன்னனை மனம் செய்ய மறுத்துவிட்டாள். அவளை ஒரு கோட்டையில் சிறை செய்து வைத்திருக்கிறான் என்று தேவதை சொல்லிற்று. அந்த கோட்டை எங்கே இருக்கிறது என்று கேட்டான். உன்னுடைய நாய் வழிகாட்டும், உனக்கு வெற்றி உண்டாகும் என்று சொல்லிவிட்டு மறைந்தது. நாய் முன்னால் சென்று அவனுடைய வழிகாட்டியது. அரக்கனுடைய கோட்டை ஒரு மலை மேல் இருந்தது. அதை சுற்றிலும் வீரர்கள் காவல் புரிந்தனர். சங்கரன் தேவதையை அழைத்து கேட்டான். என்னை குருவியாக மாற்றிவிடு, நான் அவளிடம் பறந்து செல்கிறேன் என்றான். இரண்டு முறை குருவியாக்க முடியாது, உன்னை காற்றாடி ஆக்கி விடுகிறேன், நீ அங்கே போய் பறக்கலாம் என்று தேவதை அவனை காற்றாடியாக மாற்றிவிட்டது. நாய் கயிற்றை வாயில் பிடித்து கொண்டது. சங்கரன் காற்றாடியாக பறந்து சென்று கங்கையுடன் பேசினான். அரக்க மன்னன் நாய் காற்றாடி விடுவதை கண்டான். அவன் அருகில் வந்தவுடன் நாய் வாயில் பிடித்திருந்த கயிற்றை விட்டுவிட்டது. காற்றாடி மலையின் மேல் மிதந்து சென்றது. நாய் ஓட்டம் பிடித்தது. அரக்கன் ஒரு பெரிய சேனையை அனுப்பி கோட்டைக்கு காவல் வைத்தான். காற்றாடி தரையில் விழுந்து விழுந்தது. சங்கரனுக்கு மனித உருவம் வந்தது. தேவதையை மீண்டும் வரவழைத்தான். அரக்கனுடன் போர் செய்வதற்கு ஒரு பெரிய சேனை வேண்டும் என்றான். ஒரு பெரிய மூங்கிலும் ஒரு கோணிப்பை நிறைய இழந்தை பழமும் தேவதை கொடுத்தது. நீ போருக்கு செல்லலாம் என்று சொல்லி மறைந்துவிட்டது. மூங்கிலையும் பழத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய சேனையை எப்படி எதிர்ப்பது என்று தயக்கமுற்றான். இதுவும் ஒரு நன்மைக்காகவே தேவதை அளித்திருக்கும், எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்று வீரர்களின் பக்கத்தில் சென்றான். போர் வீரர்கள் எல்லாம் குறுகி போய் சிறுவர்களாக மாறிவிட்டனர். 4 அல்லது 5 வயதுடைய குழந்தைகளாக காட்சியளித்தனர். அவனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சிரிப்பை அடக்கிக் கொண்டான். கடுகடுத்த முகத்துடன், சரணடைகிறீர்களா, இந்த மூங்கிலால் அடித்து நொறுக்கட்டுமா என்று கேட்டான். சிறுவர்கள் எல்லாம் அழுது கொண்டு ஓடத் தொடங்கினர். சங்கரன் அவர்களை ஓட வேண்டாம் என்று இளந்த பழங்களை வாரி இறைத்தான். குழந்தைகள் எல்லாம் அழுவதை நிறுத்திவிட்டு இளந்தை பழங்களை பொறுக்கி தின்றனர். ஒரு மூட்டை இளந்தை பழங்களையும் தின்றுவிட்டு குழந்தைகள் எல்லாம் சங்கரனை சூழ்ந்து கொண்டன. நாங்கள் எல்லோரும் உனக்கு துணையாக வருகிறோம், யார் வந்தாலும் சரி, ஒரு கை பார்க்கலாம் என்று சிறுவர்கள் கூறினர். உடனே சிறுவர்கள் பழையபடி பெரிய வீரர்கள் ஆகிவிட்டனர். சங்கரனுடன் சேர்ந்து போருக்கு ஆயத்தமாக இருந்தனர். அரக்க மன்னனுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அரக்கன் ஊரை விட்டு ஓட்டம் பிடித்தான். சங்கரன் கங்கையை சிறையிலிருந்து விடுவித்தான். அந்த ஊருக்கு அவனே அரசனானான். கங்கையை மணந்து கொண்டான். புதிய அரண்மனை ஒன்று கட்டினான். புது வீட்டில் பெண்ணும் மாப்பிள்ளையும் இன்பமுடன் வாழ்ந்து வந்தனர். வனதேவதை அவர்களை பாதுகாத்து வந்தது.